Hello guys, welcome back to Oske Gaming Channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நம்ம தம்ப்நெயில பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கும். சோ ரைஸ் ஷேரோட பத்தி நாம வந்து ப்ளே பண்ணிருப்போமா? நீ ப்ளே பண்ணிருக்கியாடா அப்படினு பார்த்தனா பல பேருக்கு வந்து சத்தியமா டவுட் இருக்கும். சோ டவுட்னு இல்ல, சோ எல்லாமே டவுட் இருக்கும். சோ நான் ப்ளே பண்ணது தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 மந்த் முன்னாடி ப்ளே பண்ணது. சோ அந்த வீடியோக்கு தான் பத்தின நம்ம வந்து பார்த்தனா அகைன் அந்த ஓல்ட் மெமரிஸ் இதெல்லாம். ஸோ ரைஸ் ஸ்டார் கூட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஷபீர் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் வந்தார். ஸோ நான் பட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ரேங்கடு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஷேராக கூட ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ நான் அவரும் ஒன்றா, ஸோ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து டெத் ஆகிடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ரைஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, வேறு லெவல் சும்மா துரு துரு துருன்னு பார்த்தீங்கன்னா நோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாரு. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா அதான் தெரியும்லவா. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸும் சரி, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கிங்கும் சரி, ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மேட்ச் வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து ஃபெயிலியர் ஆன மேட்ச். ஸோ ஃபெயிலியர் மீன், ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆச்சு, ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் எடுத்து தான் அது. ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்க, அதுக்குள்ளே ஷார்ட் போட அமௌடு முக அமௌடு மால் தான். ஸோ இந்த தலைவன் கூட வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ஆடுறாமா, ஐயோ நான் சுடலாம் இல்லை, ஸோ ஓடிடலாம். ஏன்னா எதுக்கு நம்ம செத்துட்டு வேடிக்கை பார்க்கறதோட நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவோமே, அதான் பார்த்தீங்கன்னா என்ஜாயாக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து சாவலை, ஸோ சாவாக வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த தலைவன் வந்து என்ன ஒரு டைம் ஹீல் பண்ணுவான், அது போதண்டா. இதே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்து சொல்லி காட்டணும்னான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்து சொல்லி காட்டுவேன். ஓகே இங்கே ஆடுறான் டா, ஓகே எங்கள் பக்காரி ப்ரோவை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வரேன் தலைவர், இரு தலைவர். ஓகே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபன் நடங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ செம்ம ஃபன் என்ன பண்ணுன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், கடைசியாக பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் நடக்கும். ஓகே அடி வாங்கி ஓட்டான், நான் வரமாட்டேன். ஓகே என் தலைமை யார், ஐயோ என் தலைமை மேலே கை வச்சிட்டிங்களா, யாரா மாடே அவனை விடாதரா கொண்டுறா, எங்கே ஹீல் பண்ணணும், ஏந்து ஓடுறானே என் தலைமையாடே, எங்கடா ஓடுறா தலைவர். அங்கே அகைன் பார்த்தீங்கன்னா டவுன். ஸோ எம்என் கேமிங் ப்ரோ டவுன், எங்கிட்ட க்ளோவல் இல்லை ப்ரோ. ஓகே டவுன், ஸோ ஆப்போனு பார்த்தீங்கன்னா சம டவுன். ஐயோ நானும் டவுனா, அங்கே அப்புறம் எந்த அளவு ஹீல் பண்ணுறது போட அமுகுட்டு முக மாலு மாலு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அடுத்த வச்சிருக்க நம்ம சொல்லி காட்டுறோம். ஓகே புஷ் பண்ணி வரானே, நம்ம வெளியிலாம் போக தேவையில்ல, எதுக்கு வம்பு. திருநூறு டவுன் யார் போதே பக்காடி ப்ரோ தானா, ஐயோ வெளியில் போய் டவுன் ஆகிட்டாரு, க்ளோவல் இல்லை ப்ரோ, க்ளோவால் இல்லை. ஸோ பார்த்துப்போம். ஸோ நானும் ரைஸ்டாரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஃபன் வந்து பாருங்கள் கடைசியாக தான் இருக்கும். ஓகே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லைக்கன் ஆக்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் இது போல் போகிற வீடியோ ப்ளஸ் அப்புறம் லைவ் நிறைய பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கூட அந்த பெல்லைக்கன் பார்த்தீங்கன்னா ஆக்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது கைஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே என் தலைவன் கூட போகலாம். ஓகே அங்கே பாருங்கள், ஆய் யார்கிட்ட ஒன் டாப். ஸோ இங்கே பார்த்தா ஒன் டாப் ட்ரை பண்ணுறாப்பில். ஓகே யார் சாமியாவே, ஓகே செம டவுன். ஸோ கில்லு பார்த்தீங்கன்னா நான் அச்ச மாதிரிலாம் ஓசிக்கல, அங்கே நிற்கிறேன் நான். ஸோ எங்கே நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன் ரைஸ் ஸ்டார்க்குள்ளே, ரைஸ் ஸ்டார் கூட இருக்கும்போது ரைஸ் ஸ்டார்க்கில் ஓசிக்கலச்சுன்னா அந்த பெருமை என்ன ஆகணும். ஓகே சிறப்பு. ஓகே இந்த மேட்ச் வந்து எத்தனை கில் நான் பண்ணுவேன், ஸோ ரைஸ் ஸ்டார் எத்தனை கில் பண்ணுறான்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ தாறுமாராக போகும். ஸோ ஒரு செம்ம கோஆர்டினேஷன். ஸோ எனக்கும் இருக்கும் டியோ தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஸோ ஆப்போ நாலு பேரில் வருவாங்க. ஸோ அவங்களை தொட்டவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா கூட ஒரு லெஜண்ட் இருக்காப்புல, லெஜண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜண்ட் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் கழு கழு ஊற்றுவீங்க, கலாய்ப்பீங்க. ஓகே கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜண்ட் இருக்காப்புல. ஓகே சொல்லிட்டேடாடா, சரி கை ஊற்றுனா ஊற்றுங்கடா பார்த்துக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என் டீமெண்ட்ஸ் மேலே கையை வச்சவன் அவன், யார் சாமியா வந்து க்ளோவில் ஆஹா இன்னும் கொஞ்சம்லாம் அடிச்சுட்டு இருப்பானே, அத்தா நிக்காரா குமாரே ஓடே, யாருக்கிட்டே என் தலைவன் இருக்கானா கூட தோறது பற்றியா ஐத்தி புடி சாவு, என்கிட்டே வா, என் டீமெண்ட்ஸ் மேலே நீ தான் கையை வச்சா சாவுடா சாவு யாருக்கிட்ட. ஸோ என் தலைவன் கூட இருக்கும்போது என் மேலே ஒருத்தனும் கை வைக்க முடியுமா, ஏன்னா என்னதே ரைஸ் ஸ்டாரை தாண்டி அவனால் கை வைக்க முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாது. ஸோ என் தலைமை இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை. ஓகே போட ஐடி புடி. ஸோ MP40 தான், MP40 ஸோ மக்கிருக்கு பார்த்தீங்கன்னா புடி போனாங்க யார் நாங்களாம். ஸோ MP40 பிளேயரு. ஸோ ரைஸ் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா MP40 பிளேயர் தான், அது உங்களுக்கு அளவு தெரியும் நினைக்கிறேன். தலைவா எல்லோ MP40 நீ வாங்கலையா, வாங்கலே எக்யூப் பண்ணலையா, ஸோ தெரில. இப்போ பாருங்கள் காரில், ஸோ காரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போக போகிறோம். ஓகே சாம. ஸோ ஆள் பார்த்தீங்கன்னா ஆள் தான் வளைஞ்சு வளைஞ்சு ஓடுவார்னா, ஸோ காரையும் பார்த்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு தான் ஓட்டுறாரு. எங்கள் ஆள் இப்படி என்ன சொல்கிறது, எஸ் கட்டிங்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. ஓகே கார் எடுத்தோம். ஸோ மா தேடி 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 பார்த்தீங்கன்னா அடிக்கலான்ட்டு 29 பேர் மரணம் அடி. ஸோ மரணம் அடி அண்ட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணோம். ஸோ அந்த 29 பேர் நாங்கள் அங்கே எங்கே ஃபீல்டு போனோம். ஸோ ஃபீல்டு இங்கே வந்துட்டோமா, ஸோ ஃபீல்டு வந்து அங்கே சுற்றிட்டு ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ இன்னொரு ஏரியா தானே இது. ஸோ கேம்ப் சைடு வந்துடுங்க, கேம்ப் சைடு. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்துடும். ஸோ இந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிப்போம். எப்படி முடிக்கிறேன் பாருங்கள், ஒரு டவுன் தான் காய்ஸ், ஒரு டவுன் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரஷ் போட. தலைவா நீ வேறு லெவல் தெரியல உண்மை வயசு ஒன்று பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒரு கில் இல்லை ஒரு டவுன் சோப்பில் இல்லை மாதிரி ரெண்டு டவுன் பார்த்தீங்கன்னா அடிச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுவோம். ஸோ அந்த தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனா
போடா மாப்பிள்ளை போடா அவனை பிடிச்சின்னு ஓம ஊத்தா குத்துறான்னு பார்த்தீங்கன்னா குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுறான்டா சாமி யாருறான் அவன் கொடூரமாக பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவான் போல இருக்கு. ஓகே பார்த்து வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அந்த டேமேஜ் தான் ஆச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டவுன்லாம் இல்லை. இப்போ பாருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஸோ கூட வந்து கரெக்டாக கம்பெனி வந்து ப்ளே பண்ணல அப்புறம் நம்மளை பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்பயே மதிக்க மாட்டாங்க தலைவன். ஓகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட ப்ளே பண்ணிட்டு ஒரு இதுதான். ஸோ என்ன சொல்கிறது ஒரு ஓல்டு மெமரிஸ் தான். ஸோ அந்த மெமரிஸ் வீடியோ தான் இது. ஓகே அங்கே ஒரு டவுன் ஆச்சு. ஸோ ஓடி ஆச்சு அவ்வளோதான். இப்போ கிட்ட போயிட்டு பாருங்கள். கிட்ட போயிட்டு பார்த்தோன்னா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான் அவங்களுக்கு. ஸோ போயிட்டு சும்மா தார் மாதிரி பார்த்தோன்னா அடிக்க போகிறாங்க பாருங்கள். தெரிக்க விட்றாப்புல தலைவரே வந்துட்டேன். ஓ ரெண்டு டவுனா? நான் ஒரு டவுன் தானே பண்ணேன். ஸோ இன்னும் ஒருத்தருக்கானா? ஒருத்தருக்கான் சரி நம்ம போகலாமா வேணாமா? போனால் என்னதே உசுர பாட கட்டி விட்ருவானே சொன்னாலும் போகக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் கடைசியாக போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஸ்டேஷன் ஹீல் பண்ணி விட்ருக்கானாலே அங்கே இல்லை ஹீல் பண்ணனால கடைசிக்கு இல்லையா இருந்தாலும் ஏங்கிலும் ஓசிக்கல் வச்சானா என்னடா நடக்குது இங்கே? ஓகே லூட்டா? ஸோ லூட்டு சரி எடுத்துக்க தலைவரேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப் வச்சுருக்கேன். ஆட்டோ பிக்கப் பார்த்தீங்கன்னா மொத்தம் சும்மா வாரு வாரு வாருன்னு பார்த்தீங்கன்னா வாரிடும். என்ன செய்வது? ஓகே வீட்டுக்குள்ளே போடு சரியான ஹெட்டு வேறு லெவல் ஹெட்டு. பட் ஹெட் வச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா என் வாய்க்கில் பார்த்தீங்கன்னா என்னால் கில்ல எடுக்க முடியல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி விட்டுறானுங்க. அது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஓகே ஹெட்லாம் பார்த்தோன்னா தரமாக அடிப்பேன். பட் அடிச்ச அந்த ஹெட் அடிச்சு கில் பார்த்தோன்னா சத்தியமாக வராது. அது எனக்கு ஒரு டைம் இல்லை எல்லா டைமும் அப்படி தான் நடக்குது. அது என்ன என்ன சொல்கிறது என்ன மேட்டர்னா ஹெல்மெட் மட்டும் டேமேஜ் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஹெல்மெட் மட்டும் டேமேஜ் ஆகுது. ஸோ இது போல் வந்து நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளே போகாமல் வந்து இது போல் ஜன்னல் இருக்குல்ல. ஸோ எவ்வளோ ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கலாம். ஸோ கவர் பண்ணி கவர் பண்ணி அடிக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வச்சு சமாதி கட்டுவானாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஸோ வீட்டுக்குள்ளே போகாதீங்க. வீட்டுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா சேஃபே கிடையாது. ஸோ கொஞ்சம் கூட சேஃபு கிடையாது. ஓகே அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கில்லு பண்ணிட்டோமா இந்தளவு பார்த்தீங்கன்னா நிற்காம பார்த்தீங்கன்னா ஒரு 60 மீட்டர் 80 மீட்டர் ஓட்டான்டா ஆசாமி அவன். ஸோ ஜோனே வரும்போதே ஓகே ஜோன் வரும்போது நம்ம இந்த பக்கம் போயிட்டு முன்னாடி போயிட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போகலான்ட்டு பார்ப்பேன். ஸோ அப்பயும் பிடிக்க முடியல. ஸோ 40 மீட்டரு 40 மீட்டரா சரி போ தலைவர் போ போ போச்சு 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 அடி வாங்கினா இந்தளவன். ஓகே குளோவல் நீ சாக மாட்டா ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இருந்தேன். பட் எனக்கு ரெட்டாக மேஜே காட்ட மாட்டேங்குது. ரெட் ஆட்டே காட்ட மாட்டேங்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்தா எதுவுமே காணுமே. ஆ பார்த்துட்டேன் ஐயா போச்சு அடி வாங்குறான் தலைவன். ஐயா தலைவர் எங்கள் கூட தலைவர் போட யார் கிட்ட அந்த அடி வாங்குறானா கில்லு பண்ணுறான்டா கில்லு பண்ணுறான். ஐயோ என்ன அடிக்கிறானுங்களே ஏட்டா ஒரு வார்த்தை சும்மா பேசினா என்ன பிடிச்சி அடி பண்ணிங்களாடா? ஓகே க்ளோவால் போட்டான். ஸோ கருப்பு க்ளோவால் வாங்குறான் பாரு வாங்க வாங்க வாங்க. ஸோ ஸ்கோடாக இருப்பானுங்க பொழுது நாங்கள் அண்ணாண்ட போனோமா இல்லை அவனுக்கு என்னடா வரணுமா? ஓகே அடுத்த சும்மா தெரியும். ஸோ அதோ ஒருத்தருக்கான் பார்த்துட்டேன் போடு வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் டேமேஜ். ஸோ பட் டவுன் ஆகலை. ஸோ என்ன செய்வது? ஸோ வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ண வேண்டும். வாடா வாடா செல்லா குட்டிங்களா வாடா 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 ஒருத்தனை விட மாட்டேனா ரெண்டு பேர் வேங்காமல் ஒத்தலாம் நிற்கிறான் வா. ஓகே ஒருத்தனை வர மாட்டான் போல இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் அந்த ஃபன்னு நடக்க போது. ஸோ எதாவது பண்ணுன்னு பாருங்கள் அதெல்லாம் போயிட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளலாம் சுற்றினு போவான். அங்கே போயிட்டு ஒரு தக் மூமெண்ட் தான். ஸோ ஒரு பிஜிஎம் போட்டு விடை அப்படின்னு தான் சொல்லணும் பொழுது சரி ஓகே நம்ம இந்த பக்கம் போவோம். ஸோ இந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த பக்கம் போயிட்டு இறங்கி அந்த பக்கம் வந்துடலாம். ஸோ நம்ம தலைவர் அந்த பக்கம் அடிக்கிறாரு நம்ம இந்த பக்கம் தண்ணியில் இறங்கி. ஸோ அந்த பக்கம் சுற்றின்னு வந்து அவங்கள அந்த என்னது அதுக்கு மேலேயே வச்சு சமாதி கட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே ஆனால் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோனு தூக்கி என்னடே போட்டாங்களா ஐயோ நம்மளால இந்த கண்டாக்காரங்க ஓட விட்றானுங்களேடா அத்தா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப தண்ணியில் போய் திரும்ப தண்ணிக்கு மேலே ஏறி என்னென்னமோ ஆகுது என்னாவதுன்னு தெரியல. ஸோ திரும்ப வந்துட்டேன். ஸோ கூட போயிருந்தா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ கூட போகாமல் இந்த லெனுக்கு பார்த்தீங்கன்னா சமாதி கட்டி விட்டேன் தலைவா சாரி தலைவா. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கில்லும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி விட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கானுங்க. ஸோ இருந்தாலும் வந்து இந்த மேட்ச் விட கூட ஆராய்ஸ்கே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போயா போட்டுருவோம்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு வெறி. ஸோ அந்த வெறியை பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுறதுன்னு பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா கருணாக்காரங்க ஏமாத்திட்டானுங்க. ஸோ அவனுங்க ஏமாத்துறானுங்களா இல்லை பார்த்தீங்கன்னா என்னோடய பக்கெல்லாம் இல்லை. ஸோ ஆப்போனண்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தனமாக அடிச்சுட்டான். ஸோ எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நடந்து விட்டது. அது என்ன தவறுன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரும் இருக்கானுங்க. செலாக குட்டிங்களா என்ன செத்துட்ட அப்புறம் கில்லுன்னு வருது வாட் இஸ் த மேட்டர் தெரில. ஓகே ஒரு க்ளோவில் போடு தா வாங்கடா 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 ஆறு க்ளோவில் இருக்குது. ஓகே கிரனேட் போடு போடுறா பாம்புக்குறி போடுறான் என் தலைவன் மேலே கை வைக்கிறீங்க போடு செத்தாம்பரு இன்னொரு பாம்பு போடு அவ்வளோதான் போடு முட்டி முட்டி வரனே இதுக்கப்புறம் இங்கே நிற்கக்கூடாது எங்கே நின்று பார்த்தீங்கன்னா நாமளே பார்த்தீங்கன்னா செத்துருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்ன. ஓகே வாடா 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 வந்து பாருடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ளோவில் ஒன்று போடு. ஸோ க்ளோவில் பார்த்தீங்கன்னா போட்டு நம்மளே சாவடி பண்ண போல இருக்கேன். ஓகே ஜோனும் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் போட்டானுங்க. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை வருகிறேன். ஓகே போயா போடுகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கேன். ஸோ வாடா 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 அம்முகிட்டு மாட்டு மாதிரி தான். ஸோ எவனாக இருந்தாலும் வாங்க ஏரியாக்குள்ளே வாங்க ஏரியாக்குள்ளே வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியாக நிற்கிறான். பட் அவன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கடைசி வரைக்கும் இறங்காமல் பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே சாமான் அந்த பயம் இருக்கட்டும். ஓகே அந்த பயம் இருந்தால் போதும் எங்கிட்ட சாவலனாலும் பரவாயில்ல அந்த ஒரு பயம் இருக்குது அது இருக்குது சந்தோஷம். ஓகே தோத்து பற்றியா திட்டு விட்டேன் மேலே செத்துலாம் கீழே குச்சாவது சாவுடா
ஐயோ என்ன சாவச்சுனா போல இருக்கே, அவ்வளோதான் எலிமினேட்டு, செத்துப்போ செத்துப்போ அப்படின்னு ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அது நாப்பிக்கு வந்து ஓகே எங்கே தச்சோம் தெரியலையோ அந்த கரை வாங்கடி, வாங்க 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 வாங்க. ஸோ இங்கே பண்ண தப்பே என்ன தப்பு தெரியுமா, முன்னாடி வரணும் விட்டு பின்னாடி வரணும் பார்த்தோன்னா கில் எடுத்துட்டேன். ஸோ முதலே பார்த்து கில் எடுத்துருக்கணும் ஓகே, இந்த கல் மலை ஏறி ஸோ அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அது உள்ள கல் கிட்ட வந்துட்டேன், சரி குளோவால் போடல ஸோ அடிச்சலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அடிச்சா ஒரு 1-0 செம்மா டேமேஜ் பட் போதா பார்த்தீங்கன்னா நாசமாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கு ஸோ ஜாயின் பண்ணுவாங்க. பை பை, சி யூ.